சென்னை கோட்டூர்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள உணர்வு பூங்காவை 12ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். நீர்வள அமைச்சர் துரைமுருகன், சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பூங்காவில் ஆய்வு செய்தனர். நாங்கள் வந்து இப்போ தான் 1 வருஷம் ஆயிருக்கு. எங்களுக்கு பாதி நாள் பாதி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், மனுஷனுடைய வாழ்வில் பாதி துயில் போகும் பாதி இதுவாக போயிடும் வாழ்கிறது கொஞ்சம் அது மாதிரி நாங்கள் வந்து குரான் இவருடைய குரானாவில் ஊசி 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 இன்றைக்கி தான் ஊசி இல்லாமல் வந்துக்கிறேன் ஊசி ஊசி அதுக்கப்புறம் பெருமழை எல்லாம் போய் இப்போ தான் பண்ணியிருக்கோம். இப்போ அத்தியாவசியமான நடவடிக்கைகளை மட்டும்தான் இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இனி அடுத்த வருகிற ஆண்டில் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்படும். ஏரி தூர்வாரப்பட்டதாக சொல்லப்பட்டது தானே சொன்னீங்க, அதான் 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 இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் சார். நீங்கள் இன்றைக்கி நானும் ஒரு மாவட்டத்துக்கு 30-40 ஏரிகள் எடுத்து பண்ணியிருக்கேன். 1 வருஷத்துக்கு 70-80 ஏரிகள் இருக்கணும். நாங்கள் எல்லா ஏரிகளையும் தூர்வாருவதற்கு தான் RRR ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை மத்திய சர்க்காருடைய கண்காணிப்பில் வர்றது அந்த திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். குடிமராமத்துன்றது யார் யார் பயன்பெறுகிறார்களோ அவர்களை வச்சு பண்ணுறது. அவர்களை வச்சு பண்ணுறதுல 1000 பிரச்சனைகள் உண்டு. சில இடங்களில் வாணான்றதுக்கு யார் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் அரசாங்கம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம்.